Next question. Which of the following is true for parathormone? So parathormone இருக்குல அதிலிருந்து இந்த கொடுக்குற பாயிண்ட்ஸில் வந்து எது வந்து பேராதார்மோனுக்கு ரிலேட்டடாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேராதார்மோனுங்கிறது என்னது, இட்ஸ் அ செக்ரிட்டட் பை யாரால, பேராதைராய்டால் செக்ரிட் ஆகுது சரியா. இந்த பேராதார்மோனோட அனதர் நேம் என்னென்னா ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னா, தட் இஸ் இது வந்து ரிசல்ட் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் ஆஃப் பேராதைராய்டு. ஸோ ஓவராக பேராதைராய்டு செக்ரிட் ஆகிறதுனால வரக்கூடிய சிம்டம் இது ஹார்மோன் இது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ இதில் என்ன வருதுன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இட் இன்க்ரீஸ் பிளட் கால்சியம் லெவல் அண்டு டிக்ரீஸ் கால்சியம் ஸ்டோர் ஆஃப் த போன் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு. அப்போ இங்கே நமக்கு அந்த ஹைப்பர் கால்சியமிக் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹைப்பர்னால் அதிகமாக கால்சியம் லெவல் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகாது. ஸோ அந்த கால்சியம் வந்து என்ன ஆகுது, நமக்கு ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆகுது, தட் இஸ் பிரேக் டவுன் ஆகுது. அப்போ இது எதுக்கு, அந்த கால்சியம் லெவல் பிரேக் டவுன் ஆகி பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் இதோட சிம்டம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் ஹெல்ப்ஸ் போன்ஸ் ரிலீஸ் கால்சியம் இன்டூ த பிளட்டு. போனில் இருந்து கால்சியம் வந்து எங்கே வருது, ரிலீஸ் ஆகி பிளட்டுக்கு போகுது. ஸோ அப்போ பிளட் லெவல் வந்து என்ன ஆகுது, பிளட்டில் கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் கான்செப்ட். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட்னா என்ன அர்த்தம், இட் லீட்ஸ் டு பிரேக்ஸ் டவுன் போன் டிஷ்யூ. ஸோ போன் டிஷ்யூவில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னது, கால்சியம் வந்து பிளட் டவுன் ஆகி பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் வந்து என்னது கான்செப்ட். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது, பேராதார்மோன் அப்படிங்கிறது இந்த இதாக கரெக்டாக இருக்கும், இன்க்ரீஸ் பிளட் கால்சியம் லெவல் அண்டு டிக்ரீஸ் கால்சியம் ஸ்டோர் ஆஃப் த போன், இதுதான் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அப்படி டிட்டோவாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் சரியா. ஓகே, அடுத்த ஆப்ஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கே டிகிரீஸ் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து டிகிரீஸ் பிளட் கால்சியம் லெவலும் இன்க்ரீஸ் கால்சியம் ஸ்டோர் ஆஃப் த போன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிட்டோ எப்படி, பேராதார்மோனோட ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு இது யாரால, இதுக்கு பேர் என்னென்னா தைரோ கால்சிட்டோனின் அப்படின்னு பேர், ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் கால்சிட்டோனின் அப்படின்னு பேர். இது வந்து பை தைராய்டு கிளாண்டோட செக்ரீட் ஆகுது. இது அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் ஆஃப் பிளட் கால்சியம் லெவல் அஸ் பிடிஹெச். பிடிஹெச்னா என்னது, பேராதார்மோன். ஸோ பேராதார்மோனில் வந்து நம்ம எப்படி அங்கே வந்து பிளட் கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ்ன்னு காமிச்சிருக்கோம், இங்கே டிக்ரீஸ், அப்படியே டிட்டோ ஆப்போசிட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணுது, அங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆகிதான்னு சொன்னோம் நம்ம, ஆஸ்டியோகிளாஸ்னால் அது பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொன்னோம். பட் இங்கே வந்து அந்த இன்ஹிபிட் ஆஸ்டியோகிளாஸ்ட்டு பட் ஸ்டிமுலேட் ஆஸ்டியோபிளாஸ்ட். ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து என்ன ஆகுது, இன்ஹிபிட் ஆகுது, ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக் டவுன் வந்து ஸ்டாப் ஆகுது. இங்கே ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்கிறோம்ல, அப்போனா அது வந்து என்னது, அங்கே ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள கான்செப்ட், இது ரெண்டும் மாற்றிடாதீங்க சரியா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ரெண்டு காமனாக தெரிஞ்சது, இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் அண்டு டிகிரீஸ் கால்சியம் ஸ்டோர் ஆஃப் த போன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. இதில் வந்து என்னென்னா, அந்த ஹை குளுக்கோஸ் லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம வந்து தட் இஸ் நமக்கு ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ அது லோ இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்குது, இன்சுலின் வந்து யாரால் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, பிகாஸ் பெப்டைட் ஹார்மோனு பீட்டா செல்ஸ் அந்த பேன்க்ரியாட்டிக் ஐலெட்லேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலினோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட் இன் டு த லிவர் அண்டு ஃபேட். ஸோ இது மெயினாக வந்து இந்த இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல்னு சொன்னது வந்து எதுக்காகனா, ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஸோ இந்த ஹைப்பர் கிளைசீமியா வந்துச்சுன்னா என்ன நடக்கும், நமக்கு நர்வ் டேமேஜ் நடக்கும், கிட்னி வந்து டேமேஜ் ஆகும், அண்ட் தென் ஐ ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஹைப்பர் கிளைசீமியாவில் வர சிம்டம்ஸ் அது ஓகே. நெக்ஸ்ட்டு இட் டிக்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் இதுக்கும் அதுக்கும் கம்பைன் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இது டிக்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். அப்போ நமக்கு இன்சுலின் லெவல் வந்து இங்கே அதிகமாகுது அப்படின்ட்டு சரியா. இதெல்லாம் வந்து ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பேராதார்மோனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, தட் இஸ் இட் இன்க்ரீஸ் த பிளட் கால்சியம் லெவல் அண்ட் டிக்ரீஸ் த கால்சியம் ஸ்டோர் ஆஃப் த போன், தட் இஸ் ஆஸ்டியோகிளாஸ்ட் அக்கர் ஓகே. தேங்க்யூ.